இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எஃப் பிஎல் ரீடிம் கோட் தர போகிறாங்க அந்த ரீடிம் கோட் என்ன ப்ரோ இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ இந்த கிறிஸ்டல் மணிக்கு ஒரு டோக்கன் இருக்கா அந்த ப்ளூ கலர் டோக்கன் எப்படி ப்ரோ நம்ம எடுக்கிறது எந்த ரிவார்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பல கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான தீர்வு கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வீடியோவில் இருக்கும் அதில் வந்து எந்த ரிவார்டு பெஸ்ட்டு ஓதோ கேரக்டர் தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகே தராங்க அப்புறம் பெட்டு தராங்க பெட்டோட ஸ்கின்னு வேறு தராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எமோட் தராங்க இதெல்லாம் எந்த பெஸ்ட்டு நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணலாம் அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற அந்த ஒரு டோக்கனை அந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கனை வேறு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது எப்படி ப்ரோ எடுக்குது அப்படின்னு நம்ம கேட்டீங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோ சொல்கிறோம் வீடியோ மிஸ் பண்ணுவோம் கடைசி சொக்கி பாருங்க இது மாதிரி நிறையா அப்டேட்லாம் வேணும் பிரடிமம் கோட் அப்போ டெய்லி அப்படியே எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சஸ்க்ரைப் பண்ணி பார்த்து பெலேக்கான இருக்குது கிளிக் பண்ணி ஆல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன நிர்வாகலாம் ஃபஸ்ட்டு தராங்க அப்படின்னு சொல்லுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதான் தேதி தர போகிறாங்க வர ஞாயிற்றுக்கிழமை இன்னும் வந்து ரெண்டு மூணுன்னா பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளுக்கு முன்னூறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூணே மூணு டைமண்ட் லோ வச்சு தராங்க அப்புறம் நானூறுக்கே லைவ் வாட்சிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பெட்டோட ஸ்கின்னு தராங்க அது வந்து இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் அப்படின்னு அந்த பெட்டோட ஸ்கின்னு தராங்க அப்புறம் ஐநூறுக்கே லைவ் வாட்சிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் பாக்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது பெட்டு அது பெட்டு ஸ்கின் கிடையாது பெட்டு தராங்க அப்புறம் ஏகே வந்து அந்த ரெட் ஃபிளேமிங் இருக்கு அந்த ஏகே தராங்க அப்புறம் ஓதோட அந்த ஒரு கேரக்டர் தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு அந்த இது போன எமௌண்ட்டு எத்தனை மட்டும் நீங்கள் வந்துட்டு மைல் சோனை வப்பங்க அப்படின்னு இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஐநூறுக்கே லைவ் வாட்சிங்க மொத்தம் நாலு வந்து ஒன்று எடுக்க சொல்லிட்டாங்க நாலுலேருந்து ஒன்று எடுத்துக்கோங்கப்பா உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க முந்நூறுக்கே லைவ் வாட்சிங் ரிவார்டு அந்த டைமண்ட் லட்சும் அந்த பெட்டும் வந்து நம்மளுக்கு ரெடிம் கோழை கிடச்சிடும் அப்போ ஐநூறு வந்து நம்மளுக்கு வந்து இப்படி நாலுமே செலக்ட் பண்ணுற மணிக்கு ரெடி தர தரமாட்டாங்க ஒரு டோக்கன் தந்துடுவாங்க அந்த டோக்கன் எப்படி நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோட ஆப்ஷன்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எது எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஓதோ கேரக்டர் ஒரு சூப்பரான கேரக்டர் இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னா நம்மளோட எனிமி ஸ்குவாட் நம்ம வந்து ஒரு ரேங்க் மேட்ச் போயிருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்காடு எனிமி ஸ்காடில் பார்த்தீங்கன்னா நாலு பேர்ல வந்து ஒரே நம்ம அடிச்சு கில் பண்ணிட்டோம் அப்படின்னா கில் பண்ணணும் கண்டிப்பாக கில் பண்ணிட்டோம் அப்படின்னா மீது இருக்க மூணு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் நம்மளோட டீம்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும் எங்கேயே நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளூ கேரக்டர் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர் அந்த கேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில் ஆன் பண்ணால் மட்டும் தான் வந்துட்டு எல்லாருமே காமிக்கும் பட் வந்து நம்ம கில்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கும் நம்ம டீமேட்ஸ் கலந்து காமிக்கும் பட் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற கேரக்டர் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில் ஆர்டிஃபிஷியல் கேட்டோட ஜாயின் பண்ணி இந்த ஒரு இது பவரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு சூ சூப்பரான சாய்ஸாக இருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓதோ வந்து இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ரேங்க் மேட்ச் போகிறீங்க அப்படின்னா தயவு இந்த ஒரு கேட்டர் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஆப்ஷனு அடுத்து என்னோட லிஸ்ட்டில் செகண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏகே ஃப்ளேமிங் ரெட் அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறேன் இந்த ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பவர் கொடுத்தோம் அப்படின்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் இதில் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேகசின் மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏகே ஸ்கின் எதுவுமே இல்லை நான் கண்டிப்பாக ஏகேலாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன் ரேங்க் மேட்ச் நிறைய யூஸ் ஆகும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்கும் ஒரு சூப்பரான எஃபெக்ட்ல ஓகே சூப்பரான பவர் மேலே கொடுத்துருக்காங்க மைனஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் மேகசின் வச்சிருக்கனால ஒரு தரமான இருக்கும் இது என்னோட செகண்ட் ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டு அந்த ஸ்பிரிட் ஃபாக்ஸ் அப்படிங்கிற பெட்டு இந்த பெட்டோட பவர் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான பவர் மெடிக்கெட் நம்ம சுத்தம்போது பார்த்தீங்கன்னா ஹச்சிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் சுத்தம் போது வந்துட்டு ஒரு நாற்பது ஹச்சிபி தருது அப்படின்னா இந்த பெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருபது ஒரு அறுபது ஹச்சிபி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு சூப்பரான பவர் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து எப்போ வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம கிளாஸ் கோட் வச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் லாங்குவேஜ்க்கு பெருசாக வந்து நம்ம யூஸ் ஆகாது இதான் பார்த்தீங்கன்னா என்னோட மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் நான் கடைசி வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இந்த இது போன ஒரு எமௌண்ட் தான் இந்த எமௌண்ட் நான் எதுக்கு இது போன எமௌண்ட் முக்கியமான எமௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த எமௌண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதில் ரீடிங் கூட வச்சுட்டாங்க நிறைய பேர் கண்டிப்பாக அந்த ஒரு எமௌண்ட் இருக்கும் ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வச்சிருப்பீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க இந்த நாளில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும் எது எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எது எடுக்க போகிறீங்களோ வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் எடுக்க போது அந்த ஓதோ கேரக்டர் ஒரு சூப்பரான கேரக்டர் பேசு ஸ்கில் அப்படிங்கிறனால இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அந்த கிறிஸ்டல் ஸ்கை கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு டோக்கனை பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்குது அப்படின்னா ரிடீம் கோள் அன்னைக்கு நம்மளுக்கு தருவாங்க ரெடிம்கோல் அன்னைக்கு அந்த ரிடீம் கோல் இருக்க போகுது அப்படின்னா முன்னூறுக்கே லைவ் வாட்சிங் நம்ம சொன்னோம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணே மூணு டைமண்டர் ஓச்சு நானூறு கே லைவ் வாட்சிக்கு அந்த ஸ்பிரிட் ஃபாக்ஸோட பெட்டு ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநூறுக்கே லைவ் வாட்சிங்கு இந்த நாளையுமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து இந்த டோக்கன் தந்துடுவாங்க இந்த டோக்கன் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவை அந்த ரீடி தான் அந்த ரீடிங் கோடை எங்கே ப்ரோ எடுக்குது அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு அந்த ரீம் கோட் கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆல் செட்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் வந்து டக்குனு ரீடிம் கோட் எடுக்கலாம் ரிடீம் கோடு அப்படிங்கிறது ரொம்ப நேரத்தில் வேலை செய்யுது ஒரு மூணு மணி நேரமாக நாலு மணி நேரம் வேலை செய்யும் அதுக்கான நீங்கள் இருக்கிற அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிக்கும் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க ஒரு கிளியரான மைண்டு உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டம் இதெல்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ண விருப்ப விருப்பப்படுங்க தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்